ஃபிஷ் லவர்ஸ்க்கு டெஃபினட்டா அது பிடிக்கும் அண்ட் டிஃபரண்டா இருக்கு chili fishங்கும் போது லைட் காரமா சால்ட்டியா சூப்பரா இருக்கு இந்த சீசி பொட்டேட்டோ அவுட்லேயர் வந்து கிரஞ்சியா உள்ள நல்ல சாஃப்ட்டா க்ரீமியா இருக்கு பீகான்ஸ் நல்ல கிறிஸ்பியா இருக்கும் அண்ட் இதுல வந்து கொஞ்சம் சாட் மசாலா லைம் எல்லாம் மேல போட்டுருப்பாங்க சோ அந்த இந்த பாபிக்யூ ஃபிஷ் பாருங்க அப்படி வச்சு இப்படி உடைச்சு அப்படி அழகா உடைது பாருங்க அவ்வளவு சாஃப்ட்டா இருக்கு ஹாய் மக்களே ஃபுட் ஜோன்ல நான் உங்க ரேவதி கொஞ்சம் ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்டு பார்த்தாச்சு இன்னைக்கு நான் கொஞ்சம் நிறைய சாப்பிடலாம் அப்படின்னு வந்திருக்கேன் நிறையனோட நீங்க ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கெஸ் பண்ணிருப்பீங்க நான் எங்க வந்திருக்கேன்றத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இப்பயே சொல்லிடுறேன் ஸ்பான்சர் வீடியோ கிடையாது நான் இன்னைக்கு வேலச்சேரியில இருக்க ஸ்மோக் ஹப் பாபிக்யூக்கு வந்திருக்கேங்க இன்னைக்கு வெட்னஸ்டே வந்திருக்கேன் நான் ஆக்சுவலி கூட்டம் இருக்காது நான் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா சைலண்டான அட்மாஸ்பியர்ல ஷூட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக வந்தேங்க செம்ம கூட்டம் இருக்குது ஆக்சுவலி சொல்லணும்னா ஒரு வெட்னஸ்டேல அதுவும் 12 o'clock ஸ்லாட்ல இவ்வளவு கூட்டம் இருக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை மத்த பாபிக்யூ ரெஸ்டாரண்ட் மாதிரி தாங்க இங்கேயும் இருக்கு நம்ம டேபிள்லயே ஸ்டார்டர்ஸ் வந்து சார்கோல்ல வச்சு சர்வ் பண்றதா இருக்கட்டும் பட் இதுல என்ன டிஃபரெண்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா நிறைய லைவ் கவுண்டர்ஸ் இருக்கு யூஸ்வலா லைவ் கவுண்டர்ஸ் இருக்கும் பட் ஆனா நிறைய இருக்கு காட்டன் கேண்டி சாக்லேட் ஃபவுண்டன் கவுண்டர் கோல்ட் ஸ்டோன் ஐஸ்கிரீம் கவுண்டர் இருக்கு அது மட்டும் இல்ல உங்களுக்கு சத்தம் கேக்குதான்னு எனக்கு தெரியல இங்க பக்கத்துல வந்து குழந்தைங்க விளையாடுறதுக்கு ஒரு பிளே ஜிம் மாதிரி வச்சிருக்காங்க நம்ம இப்போ குழந்தைங்க எல்லாம் கூட்டிட்டு வந்தோம்னா நம்ம வந்து பிள்ளைங்களை பார்க்க முடியாது அப்படின்னு எல்லாம் கவலையப்படவானா ஜாலியா அவங்க பாட்டுக்கு விளையாண்டுட்டு இருப்பாங்க நம்ம பாட்டுக்கு ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் வந்து இங்க வந்து சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு என் பொண்ணு கூப்பிட்டுட்டே இருக்கா நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன் வெல்கம் ட்ரிங்க்க்கு வந்து லெமன் ஜூஸ் கொடுத்திருக்காங்க சிப் பண்ணி பார்க்கறேன் நானா ஓகே ஜூஸ் நல்லா இருந்தது என் பிளேட் பாத்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லா லோடடா இருக்கு இது வந்து டாங்கிரி கபாப் நல்லா இருக்கு பாக்குறதுக்கு நல்லா இருக்கு ஹனி chili chicken நாங்க அண்ட் பொட்டேட்டோ ஆஸ் யூஷுவல் பொட்டேட்டோ எங்க போனாலுமே அந்த இது இருக்கும் கிறிஸ்பி கார்ன்ஸ் இருக்கு இங்க வந்து chili fish னு ஒன்னு வந்து புதுசா கொடுத்திருக்காங்க நான் மத்த ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடும்போது இந்த மாதிரி சாப்பிட்டது இல்ல நான் எல்லாமே சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்றேன் ஃபர்ஸ்ட் நான் fish தான் ஆரம்பிக்கிறேன் பிகாஸ் எனக்கு fish தான் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நல்லா இருக்கு சாஃப்ட்டா இருக்கு ஃபிஷ் லவர்ஸ்க்கு டெஃபினட்டா அது பிடிக்கும் அண்ட் டிஃபரெண்டா இருக்கு chili fish ங்கும் போது ஸ்பைசிலாம் ரொம்ப நல்லா இல்லைங்க ரொம்ப சட்டலா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு நான் திருப்பி கேட்டு வாங்கி சாப்பிட போறேன் இந்த ஹனி சிக்கன் சொன்னாங்க அதையும் சாப்பிட்டு பாத்துருவோம் ஓகே இது வந்து உள்ள போன்லாம் இருக்கும் நினைக்கிறேன் நமக்கு வந்து ஸ்பூனால சாப்பிட்டா சரிப்பட்டு வராது கை தான் நமக்கு எப்பயும் ஹெல்ப் பண்ணும் ஸ்வீட்டா லைட் காரமா சால்ட்டியா சூப்பரா இருக்கு ஹனி சிக்கன் சாப்பிட்டேன் ரொம்ப நல்லா இருந்தது இப்போ வந்து அந்த டாங்கிரி கபாப் லெக் பீஸ் சாப்பிட போறேன் எனக்கு லெக் பீஸ் ரொம்ப பிடிக்கும் நல்ல அந்த ஸ்மோக்கியா இருக்குல்ல அந்த அது வந்து அப்படியே சாப்பிடும் போது அப்படி பயங்கரமா ஃபீல் ஆகுது சூப்பரா இருக்கு மேம் இந்த chili fish அண்ட் ஹனி chili வந்து கொஞ்சம் காரம் கம்மியா இருந்ததுல இது செம்மையா இருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் வெஜ் நான்வெஜ் எல்லாருக்கும் ஃபேவரட் வந்து இந்த சீஸ் பொட்டேட்டோ தான் மோஸ்ட்லி எந்த ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரி போனீங்கனாலும் இந்த சீஸ் பொட்டேட்டோ கொடுப்பாங்க அது ரொம்ப நல்லா இருக்கும் நெக்ஸ்ட் நான் அதான் சாப்பிட போறேன் இந்த சீசி பொட்டேட்டோ எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஜென்ரலா பொட்டேட்டோனாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அவுட்லேயர் வந்து கிரஞ்சியா உள்ள நல்லா சாஃப்டா க்ரீமியா இருக்கு சவுண்ட் கேக்குதான்னு எனக்கு தெரியல நல்லா கிரன்ச்சியா இருக்கு நெக்ஸ்ட் நான் சாப்பிட போறது கிறிஸ்பி கார்ன்ஸ் நல்லா கிறிஸ்பியா இருக்கும் அண்ட் இதுல வந்து கொஞ்சம் சாட் மசாலா லைம் எல்லாம் மேல போட்டிருப்பாங்க ஸோ அந்த அந்த புளிப்பு உரப்பு சால்ட்டியா ரொம்ப நல்லா இருக்கும் நான் சொன்ன மாதிரி அந்த புளிப்பு உரப்பு
அப்படி மயிலா சட்டலா இருக்கு இந்த ஃபிஷா சிக்கனானே எனக்கு தெரியல சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றேன் ஐ கெஸ் சிக்கன் தான் நினைக்கிறேன் ஆப்வியஸா அந்த பாபிக்கு எஃபெக்ட் கண்டிப்பா தெரியுது நல்லா வெந்திருக்கு ஒரு நிமிஷம் காமிக்கிறேன் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பிரான் ட்ரை பண்ண போறேன் இந்த டெயில கட் பண்றேன் एक्चुअली நல்லா சூப்பரா வெந்திருக்கு இந்த ரா ஸ்மெல் எதுமே வரல ட்ரஸ்ட் பண்ணி வந்து சாப்பிடலாம் சூப்பரா இருக்கு ஓகே இது கிறிஸ்பி கான்ஸ்னு சொல்லிட்டு வந்து கொடுத்திருக்காங்க एक्चुअली இதுமே எனக்கு புதுசு தான் இந்த மாதிரி நான் வேற எந்த பிபிக்யூ ரெஸ்டாரன்ட்லயும் சாப்பிட்டத இல்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்றேன் சூடா எடுத்து வந்து கொடுத்திருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு இந்த கிறிஸ்பி கான்ஸ் மாதிரி இது கிறிஸ்பி பிரான்ஸ் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஸ்வீட் எடுத்து வந்திருக்கேன் பிகாஸ் பொண்ணு வந்து கொஞ்சம் காரம் சாப்பிட மாட்டா அதனால மேடம்காக தனியா குழந்தைங்க தான நம்பளோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அங்க வாட்டர் போட்டு கொடுத்திருக்காங்க எப்படி நல்லா இருக்கா பிடிச்சிருக்கா உங்களுக்கு பிடிச்சிருக்கா இது chili fish இது actually நான் சொன்ன அந்த டிஃபரண்டான fish இதுதான் ஓகே chili fish இருக்கு இந்த barbecue fish இருக்கு நான் first barbecue fish chili fish ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் எப்படி இருந்ததுன்றது இந்த barbecue fish பாருங்க அப்படியே வச்சு இப்படி உடைச்சு அப்படியே அழகா உடைது பாருங்க அவ்வளவு சாஃப்ட்டா இருக்கு chili fish ஓட டேஸ்ட்னா இது வேற டேஸ்ட் கொஞ்சம் காரமா அந்த ஸ்மோக்கியா ரொம்ப நல்லா இருக்கு இது chili கோப்பிங்க எவ்வளவு ஸ்மோக்கியா இல்ல சுட சுட இருக்குன்னு பாருங்களா chili கோப்பின் வந்ததுல நான் சாப்பிட போறேன் சேம் அந்த chili fish மாதிரி தான் chili கோப்பியும் டேஸ்ட் எல்லாம் அப்படியே சேம் தாங்க இதுல fish இருக்கு அதுல கோப்பி இருக்கு அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு நல்ல கிரஞ்சியாவும் இருக்கு ஓகே நெக்ஸ்ட் நான் மட்டன் ஷீக் கபாப் தி ஒன்லி மட்டன் இன் தி ஹோல் ஹவுஸ் னு சொல்லலாம் அல்டிமேட் கொஞ்சம் ஸ்பைசியா இந்த கபாப் फ्लेवर ஆப்வியாஸ்லி வருது நல்லா இருக்கு ஓகே இந்த ஹோல் ஸ்டார்டர்ல என்னோட ஃபேவரட் நான் சொல்றேன் என்னோட ஃபேவரட் வந்து chili fish because நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு fish தான் ரொம்ப பிடிக்கும் என்னோட ஃபேவரட் மோஸ்ட் ஃபேவரட் இஸ் chili fish ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அப்படியே சாஃப்ட்டா அப்படி காரம் இல்லாம ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த crispy prawnsங்க actually இதுவும் நான் வரைக்கும் ட்ரை பண்ணது இல்ல நான் பெருசா prawn சாப்பிட மாட்டேன் பட் crispy prawnsம் சூப்பரா இருந்தது மத்தபடி as usual மத்த எல்லா ஃபுட்ஸுமே நம்ம நல்லா இருந்தது பட் தீஸ் டூ ஆர் மை ஃபேவரட் ஸ்டார்டர்ஸ் எல்லாம் காலி ஆயிடுச்சு காலி ஆயிடுச்சுன்னு சொல்றதால நான் நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டேன் நெக்ஸ்ட் லைவ் கவுண்டர் போலாம் லைவ் கவுண்டர்ல இங்க நிறைய இருக்கு ஸோ எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்து முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் சாப்பிட்டு உங்களுக்கு சொல்றேன் அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் காமிக்கிறேன் நீங்க வேணா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் சிலது எனக்கு பிடிக்காம இருக்கலாம் சிலது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா இருக்கலாம் ஸோ கண்டிப்பா வந்து சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்க வாங்க போலாம் பார்பிக்யூ ரெஸ்டாரன்ட்ல நிறைய லைவ் கவுண்டர்ஸ் இருக்கும் நமக்கு தெரியும் பட் இங்க ரொம்ப நிறைய இருக்கு சோ அதனால ஃபர்ஸ்ட் நான் என்னென்ன இருக்குன்றதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு என்ன வேணுன்றதை நான் ஆர்டர் பண்ணி சாப்பிட போறேன் வாங்க எங்க கூட என்னென்ன இருக்குன்றதை அதை பாருங்க சோ இங்க வந்து சவுத் இந்தியன்ல வந்து நான்வெஜ் ஐட்டம்ஸ் இருக்கு சோ மட்டன் ஹோம் ஸ்டைல் சிக்கன் கறி எக் கிரேவி லோக்கல் பிரியாணி அந்த மாதிரி நிறைய இருக்கு ஸோ இங்கே வந்து மாக்டைல் மெனு இருக்கு திஸ் இஸ் மை ஃபேவரட் கவுண்டர் சாட் கவுண்டர் பட் ஆனால் கடைசியாக வரும் ஆஸ் யூஷுவல் சாட் கவுண்டரில் தான் பயங்கர கூட்டமும் இருக்கு ஹோல் ஸ்டோன் ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீமும் இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன் வாஃபல்ஸ் டோனட்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக அப்போ சுட சுட பண்ணி தராங்க வாட் யூ ஹேவ் யூ ஹேவ் வாஃபல்ஸ் யூ ஹேவ் டோனட்ஸ் ஆல்சோ கேன் ஐ ஹேவ் ஒன் டோனட் டோனட் மட்டும் தான் கேட்டேன் ஒரு வாஃபலும் வருது நல்லா இருக்கா டோனட் சாப்பிட்டீங்களா டோனட் தா சாப்பிட்டீங்களா பிடிச்சிருந்ததா இங்க திருப்பி வருவீங்களா பீட்சா ஆர்டர் பண்ணேன் எவ்வளவு குட்டியா இருக்கு பாருங்களேன் அவ்வளவுதாங்க ஒரு கை அளவுதான் இருக்கு பீட்சா சூப்பரா இருக்கு I need one stone cold. இதாங்க நான் சொன்ன அந்த ஸ்டோன் கோல்ட் ஐஸ்கிரீம் நான் லிச்சி ஃப்ளேவர் சொல்லியிருக்கேன்
எஸ் என்ன இருந்தாலும் நமக்கு வந்து சாக்லேட் சாஸ் ரொம்ப முக்கியம். அண்ட் கொஞ்சம் ஸ்ப்ரிங்க்ளர்ஸ் அண்ட் கொஞ்சம் கேஷ்யூ. ஓப்ப இந்த காம்பினேஷன் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு பார்க்குறேன், வெயிட் பண்ணுறேன். லிச்சி ஃப்ளேவர் சொன்னேன், சூப்பராக இருக்கு. அமே ருச்சியை சாப்பிட்ற மாதிரி இருக்கு. ஜிலேபி, பாதுஷா, பாயசம், மால்புவா இருக்கா? ஸோ நான் இதுதான் ட்ரை பண்ண போறேன். பிகாஸ் இன் ஜென்ரலாக எங்கேயும் வெளியே ரொம்ப கிடைக்காது. குலாப் ஜாமுன், வெனிலா ஐஸ்கிரீம் வித் குலாப் ஜாமுன் நல்ல காம்பினேஷன், வந்தால் ட்ரை பண்ணி பாருங்க. ஆனால் நான் இப்போ மால்புவா ட்ரை பண்ண போறேன். இது கம்ப்ளீட் டெசர்ட் கவுண்டர். நிறைய பேஸ்ட்ரீஸ் இருக்கு, சாக்கோ லிச்சி பேஸ்ட்ரி, பான் ட்ரிங்க்னு சொல்லிட்டு ரெக்கமெண்டட் ட்ரிங்க் ஆஃப்டர் த மீல்னு போட்டிருக்காங்க. ரெக்கமெண்டட் தாங்க, ட்ரை பண்ணுங்க. நிறைய பேஸ்ட்ரீஸ் இருக்கு, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ வந்து சாப்பிடலாம். அண்ட் ஃப்ரூட்ஸ் கூட இருக்கு, ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் கூட இருக்குது. த சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். சூப்பராக இருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்கு, நல்ல ஸ்வீட்டு. நான் சொன்னேன் இல்லை, வெட்னஸ்டே கூட்டம் இருக்காதுன்னு நினச்சி வந்தேன். நிறைய ஃபேமிலிஸோடு வந்திருக்காங்க. இந்த ரெண்டு குட்டீஸ் இங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட கூப்பிட்டு வாங்க எங்கள் சேனலில் வந்து ரிவ்யூ பண்ணுங்க, எப்படி இருந்தது, சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். கிட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இங்க என்ன என்ஜாய் பண்ணாங்க, இங்க என்னென்ன நல்லா இருந்ததுன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன சாப்பிட்டீங்க, பிடிச்சிருந்ததா இங்க முதல்ல? என்ன சாப்பிட்டு ஜாலியா இருந்துச்சு. நான் வந்து நிறைய ஐட்டம் சாப்பிட்டேன். பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே. அப்புறம் சாடு, ஐஸ்கிரீம், சாக்லேட் ஐஸ்கிரீம், அப்புறம் வேஃபர், ஜாங்கிரி, வெளியவே கிடைக்கும். நானும் இன்னைக்கு நீங்களும் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஆக்சுவலி நான் வந்து டைன் அவுட்ன்ற ஆப்ல வந்துட்டு புக் பண்ணிட்டு வந்தேன். இட்ஸ் ஜஸ்ட் ஆஃபர் இருந்தது. கண்டிப்பா ஸ்பான்சர் வீடியோ இல்ல, திருப்பி திருப்பி சொல்லிக்கிறேன். நான் என்னோட சேர்ந்து உங்களுக்கும் சாப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுதான் தெரியல. ஹோப்ஃபுல்லி நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இங்க வந்து சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அக்னிச்சி ரயில் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ல இன்ட்ரெஸ்டிங்கான இடத்துல இருந்து உங்களை சீக்கிரமே வந்து சந்திக்கிறேன். பை.